ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்பிக்கு ஷூ வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்பியை காமிக்கிறேன் இந்த பார்பிக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த பார்பியோட காலை வந்து அளவெடுத்து வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபார்ம் ஷீட்டில் வந்து கால் அளவு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம் நம்ம வந்து பெவி கால் அப்ளை பண்ணால் இதில் ஒட்டாது நான் வந்து பெவி பாண்டு தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம் கரெக்டாக அந்த பார்பியோட கால் சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரண்ட்லையும் பேக்கில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பார்பிக் வந்து ஷூ வந்து ரெடியாகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த கார்னரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு மேலே வந்து ஒயிட் கலரில் பாசியை வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் பார்பிக் வந்து ஷூ வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரெண்டு ஷூவும் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பார்பிக்கு போட்டு பார்க்கலாம் பார்பிக்கு போட்டதுக்கப்புறம் நடந்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்பிக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஷூ இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல்டன் கலர் ஃபார்ம் ஷீட்டை தான் வந்து கால் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க நல்லா ஒட்டிரும் ஒட்டினதுக்கப்புறம் இவ்வளோ ஹைட்டு நம்மளுக்கு வந்து தேவைப்படாது அதனால் வந்து நான் பாதியை வந்து அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சிடணும் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் உள்ள வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு கண் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா பார்பிக்கு வந்து ஒரு ஷூ வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த ஷூ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ஃபார்ம் ஷீட்டை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அந்த கால் சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்ததுக்கப்புறம் இது மேலே வந்து ஆப்போசிட் கலரில் மேலே ஒட்டுறதுக்கு நான் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த கால் சைஸுக்கு நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் பாருங்கள் ஒரு யூ சேஃபுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு பிளாக் கலர் ஃபார்ம் ஷீட்டை பஞ்ச் மிஷினில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதை மேலே ஒட்டிட்டேன் இப்போ வந்து பார்பிக்கு போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இது வந்து ஸ்லிப்பர் மாடலில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் ஃபார்ம் ஷீட்டை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு சின்ன சின்னதாக மூணு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஒட்டுறோம் ஒட்டுறப்ப வந்து கார்னரில் மட்டும் ஒட்டுங்க நடுவில் வந்து ஒட்டக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கார்னரில் வந்து பெவி பாண்டை அப்ளை பண்ணிட்டு நான் ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இப்போ நம்ம மூணையும் விரிச்சு விட்டு காப்பிட்றேன் பாருங்கள் சென்டர் பாயிண்டில் வந்து ஒட்டலை கார்னரில் மட்டும்தான் ஒட்டி எடுத்துருக்கேன் இதை வந்து அந்த ஸ்லிப்பர் மேலே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம் ஒட்டிட்டு நம்ம நடுவில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பஞ்சு மிஷினில் வந்து கட் பண்ண மாதிரியே ஒரு ஆரஞ்சு கலரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை மேலே வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் பாருங்க ஸ்லிப்பர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்பிக்கு போட்டு பார்க்கலாம் பாருங்க போட்டாச்சு பார்பிக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இதுதான் நம்ம ரெடி பண்ணது அதுக்கப்புறம் வந்து சில்வர் கலரில் நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து சில்வர் கலர் பேப்பரை எடுத்திருக்கேன் அது மேலே வந்து கோல்டன் ப்ளூ கலரை வந்து பஞ்சிங் மிஷினில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் பேப்பரில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன் இதை சும்மா போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுவும் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஃபார்ம் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி பேப்பரில் கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ செஞ்சதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் ரெண்டு ஷூ செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து மூணு ஸ்லிப்பர் செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் ஒன்று வந்தால் நான் ஆல்ரெடி பேப்பரில் செஞ்சு வச்சுருந்ததை காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்